2016 பதினாறாம் ஆண்டும் வெள்ளம் உறுதி. பதற வைக்கும் பஞ்சாங்க தகவல்கள். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் தமிழகத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2015 இறுதியில் கூட்டி தீர்த்த கனமழை பல மாவட்டங்களை புரட்டி போடப்பட்டுள்ளது. அதே போலவே இந்த ஆண்டும் புயல் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆற்காடு பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்கள். பஞ்சாங்கம் சொல்வது என்ன? அக்டோபர் 2016 முதல் 2017 ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் கோவை, ஈரோடு, சேலம், பொள்ளாச்சி, உடுமலை மற்றும் வால்பாறை போன்ற பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும். புரட்டாசி கார்த்திகை மாதங்களில் பெரும் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி கட்டடங்கள் சேதமாகும். அக்டோபர் 7 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இலங்கை மற்றும் அந்தமான் மட்டுமின்றி தமிழகத்தில் ராமேஸ்வரமும் பெரும் பாதிப்பு உள்ளாகும். அக்டோபர் 15 காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் நிலநடுக்கம் ஏற்படும். நவம்பர் 3 முதல் சென்னையில் பலத்த மழை பெய்யும். நவம்பர் 6 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும். எப்பொழுதும் இல்லாத அளவில் பலத்த புயல் வீசும். நவம்பர் 13 முக்கிய அணைகள் நிரம்பி வழியும். நவம்பர் 17 காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கை மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிக சேதம் ஏற்படும். டிசம்பர் 4 வெள்ளத்தால் மதுரை பாதிக்கும். டிசம்பர் 10 முதல் சென்னையில் ஒரு வாரம் மழை கொட்டும். தாம்பரம் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இவ்வாறு பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பஞ்சாங்கம் 2015 ஆண்டு சொல்லிய கணிப்பு சரியாக இருந்ததால் 2016 மீண்டும் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அரசாங்கம் விரைந்து 2016 ஆண்டும் வெள்ளம் உறுதி. பதறவை